இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அடிக்கிற வேலுக்கு நுங்கு ஜூஸ் தான் போட்டு குடிக்க போறேன். பாருங்க, சுத்திலயே ஒரு நுங்கு மரம்தான் இருக்கு, நல்லா காய்ச்சி தள்ளி இருக்கு நுங்கு சொல. அப்படியே போய் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா வெட்டி அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். வாங்க பாப்போம். பாருங்க, இவர் தான் வந்து மரத்துல ஏறி வெட்ட போறாரு. இப்ப என்ன வெட்ட முடியாதுன்னு சொல்றாரு, இல்லைன்னா அவர் தான் வெட்டணும். பாருங்க ஐயா, களத்துல இறங்கிட்டாரு. அருமையா எடுத்துட்டு போயிரு. நீக்கு விட்டாரு, இவ்வளவு விட முடியுங்களா? வட்டம் எடுத்து காட்டு மட்டும் எடுத்து இருக்கீல, குரங்கு மாதிரியே இருக்காங்க. பாருங்க அருவா மேல போகும் பாருங்க, அப்படி போனா அது பிடிக்கிறது ஒரு ஆள் கரெக்டா இருக்கணும். மட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இறஞ்சிடலாம். அவ்வளோதான், முத்தது சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு, முன்னாடியே வந்து இருக்கலாம். வெற்றிகரமா இறங்கிட்டாரு. என்ன பண்றேன்? நொங்கு கொஞ்சம் முச்சுக்கு அது நல்லதாக இருக்கு. தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகுதுங்க, அதனால ஸ்பூனை வச்சு கொஞ்சம் வேலையை விட்டு வந்திருக்கேன். அங்கேருந்து யார் அதுவெல்லாம் பிளேடு மாதிரி வேற வாங்கி கொடுடா. ஏய் மாப்பிள, வேற வெட்டி கொடு என் பிள்ளைக்கு. மாப்பிள இதை மாப்பிள, ஏய் அவர் போட்டோ எடு மாப்பிள. என்னது ஒரு வழியா எங்க மூணு வழியா வேண்டிய சவுண்ட் ஒரு வழியா ஓரளவு நொங்கு வெட்டி முடிச்சாச்சுங்க. கரண்ட்லையே கத்திரியே போட்டு நோண்டிக்கிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது குழுக்குள்ள நொங்கு ஜூஸ் தான். என்ன பண்ண? ஆமாம்,
பெருசா இருக்கும். பாருங்க இதான் சோத்து பதம். தேன் மாதிரி இருக்கும் அந்த நங்கம். ஒண்ணுமே இல்ல டிபன் பாக்ஸ். டிபன் பாக்ஸ் பாருங்க அப்படியே அரை லிட்டர் பசும் பால் மாட்டுல இருந்து டைரக்டா கறந்தது. அப்படியே ஊத்திடுவோம். இப்படி கொல கொலம் இருக்கு பாருங்க. அப்படியே பால் கொஞ்சம் ஜீனி வேணா போட்டுக்குவோம். உடம்புக்கு அப்படியே ஆரோக்கியங்க அந்த வெயிலுக்கு. அப்படியே உடம்புல நல்ல குளிர்ச்சி. அப்படியே சரி அப்படியே போட்டு மிக்சியில் அடிச்சிடுமா பாருங்க. பார்த்தீங்களா சீனி ஆல்ரெடி இதில் வந்து இனிப்பு இருக்கும். நம்ம அப்படியே ஒரு அரைத்தே கிண்டி ஒரு கை அளவு அப்படியே ஜீனி போட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்க. கிண்டி விட்டு இப்போ மிக்சியில் அடிச்சிடுவோம். இப்போ எடுத்துருவோம். பாருங்க இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே கொல 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 கொலம் இருக்குது பாருங்க. லெசி நுங்கு லெசி ஃப்ரூட் மிக்சர் போதும் போதும் விட்டு கட்டி வருது பாருங்க. அப்படியே பாருங்க இப்போ ஆளுக்கு ஒரு டம்ளர் அப்படியே போட்டு குடிச்சிடுவோம். இப்போ கண்ணை மூட்டை அடிச்சிட வேண்டியதான். கண்ணை மூட்டை அப்படியே கல்ப்பாக எடுத்துருவோம். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு பார்த்துருவோம். ஆளுக்கு ஒரு கப்பா எடுத்துங்க பாருங்க. எல்லாருக்கும் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. எடுத்துக்க குடி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நுங்கு ஜூஸு அப்படியே சப்போட்டா போலும் பாலும் போட்டு காய்ச்சி குடிச்சா அந்த சூப்பராக இருக்குங்க. செமையாக இருக்கு. எனக்கு அப்படி தான் வாட கரெக்டாக அந்த சப்போட்டாவும் பாலும் போட்டு குடிச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இருக்கு டேஸ்ட்டு. கல்பாலுங்க கிடக்கணுன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் கோடை நாளாக இருக்குது. கோடை நேரமாக இருக்குது. வெயிலுக்கு நல்லது குளிர்ச்சி. அதனால தான் நம்ம நொங்கு காய்ச்சதுமே உடனே போட்டாச்சு வீடியோவை பாருங்கள். ஆளுக்கு ஒரு டம்ளர் கல்ப்பாக எழுத்தாச்சு. நல்லா வட்டமெல்லாம் கிளுங்கல்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா அளவு சாரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வில்லேஜ் டக்கர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.